நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம சிந்தனை மண்டலங்களை ஒருமுகப்படுத்த போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாரு. கர்த்தர் இந்த நாளிலே அவர் வல்லமையை அனுப்பி நம்மை வார்த்தை கொண்டு பலப்படுத்த போகிறார். வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்தி தாரும். இந்த வார்த்தையை அனுப்பி எங்களை சௌக்கியப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பிலே இந்த நல்ல நாளில் உங்களுக்கு இந்த வார்த்தை கொண்டு வரப்படுகிறது. இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து திடீரென்று வந்தவர் அல்ல. ஆதாமின் மூலமும் பாபமும், ஆதாமின் மூலமும் சாபமும் வந்த பொழுது, கடைசி ஆதாமை கொண்டு இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கும், இந்த உலகத்திலிருந்து நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கும், கர்த்தராயிருக்கிற தேவன் நியமித்த அல்லது பொறுப்பு கொடுத்த ஒரு தேவ குமாரனாகும் கிறிஸ்து என்பதை உங்களுக்கு இந்த நல்ல நாளிலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்ல போகிற சில காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாயிருக்கும். கிறிஸ்து அல்லது இயேசு கிறிஸ்து யார் என்றும், அவருடைய வல்லமை என்ன என்றும், அவருக்குள் அடங்கியிருக்கிற தேவ வல்லமை என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு நேர்த்தியாக இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிலிப்பிய நிருபவத்தில் மாத்திரம் கிறிஸ்து யார் என்ற ஒரு நீண்ட காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த ஜெபத்தோடு நான் நிற்கிறேன். வாசித்த பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒன்று, கிறிஸ்து யார் என்றால் நம்மை பலப்படுத்துகிறவர். பலனற்று போகிற நேரத்தில், சோர்ந்து போகிற நேரத்தில், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இடத்துல நம்மை பலப்படுத்துகிறவராகும் நம்முடைய கிறிஸ்து என்பதை இந்த நாளிலே பிலிப்பிய நிருபபத்தில் நிருபவ எழுத்தாளன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்கள் பல நேரத்தில் சரீரத்தில் சோர்வுற்றவர்களாய் பலனற்றவர்களாய் மாறும் பொழுது, எல்லாவற்றையும் செய்ய பலனை தருகிறவரும் நம்மை பலப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் நம்முடைய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு தெளிவாக இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஜெபத்தோடு நிற்கிறேன். ஆனபடினால் நீங்கள் பலனற்று போகிறீர்களா? தேவ சமூகத்தில் சோர்ந்து போகிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் பலனற்ற நிலையில் இருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் செய்ய பலப்படுத்துகிற ஒரு தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
அதனால் பிலிப்புவுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிற பவுலை கொண்டு அந்த சபைக்கு அந்த மக்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் நம்மை பலப்படுத்த முடியும், எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு முடியும். அந்த பலனை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கைமாறி கொடுக்க தேவன் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நிற்கிறார். அந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தேவன் உங்களை பலப்படுத்துவார், எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் தருவார் என்று இந்த நாளிலே உங்களுக்கு ஒன்றாவதாக சொல்ல தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கைமாறி கொடுக்கிறேன். இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 4 அதனுடைய 19 வசனத்தை ஒருவருக்கு வாசிக்க கேட்போமே. பிலிப்பியர் 4:19 வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனாகிய கிறிஸ்துவினுடைய வேலை என்னவென்றால் நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்விலே அவர் நிறைவாக்குவார். இன்னைக்கு நம்ம வாழ்விலே வேலை செய்கிறோம், குடும்பமா வேலை செய்கிறோம், ஒரு நாள் குடிவி ரெஸ்ட் இல்லாமல் ஓடுகிறோம், உயிர் தழுத நாளில் கூட வேலைக்கு ஓடுகிறோம், ஆனால் எல்லாம் குறைவான நிலை காணப்படுகிறது, மீதி எடுக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் நிறைவானதை நான் அருளுவேன் என்று கர்த்தர் பிலிப்பு நிருபத்தில் நமக்கு கிறிஸ்து என்னும் இரட்சகரை குறித்து மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் ஐஸ்வர்யவான், அவரிடத்தில் ஒரு காரியத்திற்கும் குறைவில்லை. உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையில் நிறைவாக்குவான். இந்த நல்ல நாளிலே கர்த்தரிடத்தில் கேட்கணும், கர்த்தாவே நான் எங்கெல்லாம் குறைவுபட்டிருக்கிறேன், சரீரத்தில் பலவீனத்தில் குறைவுபட்டிருக்கிறேனா, விசுவாசத்தில் குறைவுபட்டிருக்கிறேனா, பரிசுத்தத்தில் குறைவுபட்டிருக்கிறேனா, என்னுடைய சம்பத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேனா. அப்பா, இந்த நல்ல காலை வேளையிலே அந்த குறைவுகள் என் வாழ்க்கையில் எல்லா நிறைவாகுவதற்கு ஒருவரால் முடியும், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா குறைகளை நிறைவாக்க அவரால் முடியும். எங்கெல்லாம் நீங்க குறைபட்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த நல்ல நாளிலே சோதித்து அந்த குறைவுகளில் உங்களுக்கு ஒரு நிறைவை இந்த நல்ல நாளிலே கொடுக்க விரும்புகிறார். அது யாரால முடியும் என்றால் நம்முடைய கிறிஸ்து இயேசுவினால. உங்களுடைய எல்லா குறைகளை நீக்கி உங்களுக்கு ஒரு நிறைவானத தர அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 34:5 வாசிக்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. எங்கெல்லாம் நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் சிலதை இழந்திருக்கிறீர்களோ, அவைகளை எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவர். கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசுவும் தாயாகிய மரியாளும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வீட்டிலே குறைவுபட்டது திராட்சரசம். ஆனால் இயேசு அந்த திராட்சரசம் குறைவுபட்ட இடத்தில் அவர் தம்முடைய முதல் அதிசயத்தை, நிறைவை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து, நிறைவை அவர்களுக்கு சுட்டி காண்பித்து, நிறைவு என்பதை மீதி எடுக்க செய்த ஆண்டவர் என்பதை இந்த நாளிலே சபை மறந்து போகாதீங்க. உங்க குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எங்கெல்லாம் நீங்க குறைவுபட்டிருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அதை நிறைவாக்க என்னால முடியும். ஆமென் சொல்லுங்க. அவைகளை என்னால் அதை நிறைவாக்க முடியும் என்று கிறிஸ்து இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார்.
மூன்றாவதாக வாசிக்கலாம், அதே பிலிப்பிய நிருபபத்தின் 2 அதனுடைய 27 வசனம். பிலிப்பியர் 2:27, அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்து மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார், அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்காக இறங்கினார். அந்த வசனத்தில் 2 காரியத்தை உங்களுக்கு கிறிஸ்துவினால அல்லது இயேசு கிறிஸ்துவினால அது நடைபெறும் என்பதை 2 காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க ஜபத்தோடு இந்த நல்ல நாளிலே நிற்கிறேன். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் வேதத்தை நன்கு கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனிடத்தில் வருகிறவர்கள் சௌக்கியம் பெற்றிருக்கிறார்கள். 3, கிறிஸ்து சுகமளிக்கிறவர். அவன் வியாதிப்பட்டது உண்மைதான், மரணத்திற்கு நேராக சமீபத்தது உண்மைதான், ஆனாலும் அவனுக்காக கர்த்தர் இறங்கி சுகம் கொடுத்தார். கிறிஸ்து இந்த நல்ல நாளிலே 3.5 ஊழியத்திலே அவர் அநேக வியாதிஸ்தர்களை சுகமளித்திருக்கிறார், அநேக வியாதிஸ்தர்களுக்கு சௌக்கியம் தந்திருக்கிறார். 12 ஒரு தாயார் வெளியே சொல்ல முடியாத வியாதினால அவஸ்தப்பட்டாங்க. அவங்க கையில் இருந்த பணமெல்லாம் அந்த வியாதிக்காக செலவழித்தார்கள், ஆரோக்கியம் நஷ்டப்பட்டது, அவருடைய வாழ்க்கையிலே மன நிம்மதி இழந்து போனார்கள். அவர்கள் சரீரத்திலே பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு 4 மத்தியில் நிற்பதற்கான அந்த வியாதி அவ்வளவு கொடூரமானது என்றாலும் அவர் வீட்டில் இருந்து ஒரு தீர்மானம் பண்ணி போனால் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு அவள் ஓடினாள். அவள் போய் ஜோமன்னு சொல்லல, எனக்கு தலையில கை வச்சு ஜோமன்னா சௌக்கியம் தருவார் என்று சொல்லி இவ்வளவு விசுவாசத்தில் அல்ல, அவர் வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம் அளிப்பார் என்ற விசுவாசத்தில் அவள் புறப்பட்டு போனாள். அவளுடைய விசுவாசத்தின் படி தொட்ட நிமிஷத்துல இயேசு அவளுக்கு சுகம் அளித்தார். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, சுகவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களா? இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? இயேசுவுக்கு உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை சுகப்படுத்த ஆண்டவராகி கிறிஸ்துவுக்கு முடியும் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். 38 பலவீனப்பட்டவன் இந்த நல்ல நாளிலே பேதுருடைய மாமியார் பலவீனப்பட்டிருந்த பொழுது இயேசு அந்த வீட்டுக்கு சென்று அந்த மனுஷிக்காக ஜெபம் பண்ணின அதே நிமிஷத்திலே இயேசு அவளுக்கு சௌக்கியத்தை தந்தார் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. அப்படி பரிசுத்த வேதாகமத்தில் இந்த 4 சுவிசேஷத்திலே இயேசு அற்புதம் செய்து சுகம் அளிக்கப்பட்ட அநேகர் இந்த வேதாகமத்தில் இருக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அல்லது மருத்துவம் எழுதி மரித்து போய்விடுவோம் என்று சொல்லி விதி எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, நான் யாரை தொடுகிறேனோ, யார் என்னை தொடுகிறார்களோ அவர்கள் சௌக்கியம் பெறுவார்கள், அவர்கள் விடுதலை அடைவார்கள் என்று ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே கிறிஸ்துவை நமக்கு காண்பித்து அவர் வெளிப்படுத்தி பிலிப்புவை கொண்டு அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆதலால் அவர் சுகமளிக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சுகமளிக்கிறவர். சில பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க பலவீனத்தை கர்த்தர் தொட்டு சௌக்கியமாக்க அவரால் முடியும். போன வாரத்தில் உங்களுக்கு ஒரு சாட்சி சொன்னேன்,
அருமையான ஜேம்ஸ் பிரதர், எஸ்என்ஆர் அவருடைய மகனுடைய மனைவி சகோதரி மோனிகா, ஏழு வாரங்களாக அவருடைய யூட்ரஸில் ஒரு கட்டி இருக்கிறதை அவர்கள் ஸ்கேன் பண்ணி தெரிந்து கொண்டார்கள். மருத்துவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இது ஆபரேஷன் அல்லாம வேற முடிவு இல்லை என்று சொன்னாங்க. ஆனால் ஏழு வாரங்கள் வியாழக்கிழமை பதிவாக கர்த்தருடைய பாதத்தில் ஜபித்தார்கள். நானும் இரண்டு வார கூட்டத்தில் அவர்களுக்காக ஜபிக்கவும், அவர்களுக்காக விசுவாசத்தை குறித்து, அவர்களுக்கு தேவனுடைய வல்லமையை குறித்து சொல்லவும் கர்த்தர் உதவி செய்தார். கடந்த குட் ஃப்ரைடே கழிந்து அவர்கள் மருத்துவமனைக்கு மறுபடியும் அந்த காரியத்திற்காக மறுபடி ஸ்கேன் எழுத பார்த்த பொழுது அந்த கட்டி சுருங்கி இருக்கிறது. ஆபரேஷன் வேண்டாம் என்று மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனபடியினால இது இயேசு கிறிஸ்துவால் உண்டானது. இன்றைக்கு நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்களா? தீரா வியாதியினால சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், என்னை தொட்டவர்கள், நான் தொட்டவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். குருடனுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், சப்பானியை எழுந்து நடக்க செய்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களுடைய எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் குணப்படுத்த இயேசுவால முடியும். மூன்றாவது, சுகமளிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவரை நீங்கள் நம்புகிறீங்களா? அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இங்க இருக்கிற கல்யாணியினுடைய, இப்போ இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இந்த குழந்தை பிறப்பதற்கு பிறந்தால் அது சரியான மூளை வளர்ச்சி இல்லாத, ஹார்ட் பீட் சரியா இல்லாத ஒரு குழந்தையா இருக்கும் என்று மருத்துவர்கள் சொன்ன ஸ்தானத்தில் எல்லாருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு இயேசு சௌக்கியத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மனிதனால், மருத்துவத்தால் முடியாதது, இயேசுவால சுகமளிக்க அவரால் முடியும் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தி திட்டப்படுத்தி காட்டுகிறார். இந்த நல்ல நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நாலாவது சொல்லுகிறார், அவர் இரக்கமுள்ள கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அவர் யாராம்? இரக்கமுள்ள கிறிஸ்து. அந்த பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்தின் இரண்டாம் அதிகாரத்தின் 27 வசனத்தின் பின்பகுதி, அவனுக்கு இரங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு அவர் இரங்கினார். அல்லேலூயா. இந்த நல்ல நாளில இரக்கமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமை உள்ள ஒரு தேவன். உங்களை பெற்றெடுத்த பெற்றோர் உங்களுக்காக இரங்காம போய்விடுவாங்க. நீங்க நேசிக்கிறவர்கள் இரக்கம் காட்டாமல் உங்களிடத்திலிருந்து போய்விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் இரக்கமுள்ள ஒரு தெய்வம். ஆமென் சொல்லுங்க. நான் யாராம்? இரக்கமுள்ள ஒரு தெய்வம். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல், அவனை சௌக்கியப்படுத்தினதும் அல்லாமல், அவன் துக்கத்தின் மேல் துக்கத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அந்த துக்கத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு நான் அவனுக்காக இறங்கினேன். எனக்கு உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு யார் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு ஆறுதலான வார்த்தை சொல்வதற்கு யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, உனக்காக இரக்கம் பாராட்டி இறங்கி உன் பட்சத்தில் யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காக இந்த இடத்துல இறங்கி வைத்திருக்கிறார், வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக இறங்கி இரக்கம் பாராட்டுகிற ஒரு கிறிஸ்து என்பதை சபை மறந்து விடக்கூடாது. ஐந்தாவதாக, பிலிப்பியர் 4:6-7 வசனத்தை வாசிக்க கேட்போமே. பிலிப்பியர் 4:6-7 வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்திலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும்
உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று ஆவியானவர் திருவள்ளம் பற்றுகிறார். அஞ்சாவது கத்து சொல்லுகிறார், சமாதானம் தருகிற கிறிஸ்து. சொல்லுங்க, சமாதானத்தை தருகிற கிறிஸ்து. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது. நீங்க பல நிலைகளில் நம்ம பல காரியங்களுக்கு கவலைப்படுகிறோம், நாளைய தினத்திற்காக கவலைப்படுகிறோம். ஆனால் நாளைய தினம் நாளைய தினத்துக்காக அது கவலைப்படும். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவின் அன்பு கூறுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்க ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனால் எல்லாவற்றை குறித்து நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை என்னத்தோட, நமக்கு பல நேரத்தில் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வராது தெரியுமா? வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்க விண்ணப்பத்தை, ஜபத்தை, வேண்டுதலோடு கூட அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது, ஏழாம் வசனத்தில் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா புத்திக்கும், உலகத்தினுடைய விஞ்ஞானிகளுக்குள்ள புத்தியை காட்டிலும் அறிவு படைத்த கணக்கில் மேதைகளை விட, அந்த புத்தியை விட எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை என்ன செய்யுமா, காத்துக்கொள்ளும். அதனால் அஞ்சாவது, கிறிஸ்துவினுடைய சுபாவமும் கிறிஸ்துவினுடைய வல்லமை என்னவென்றால் உங்களுக்கு சமாதானத்தை தரும். பக்கத்தில் பைய கைப்பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினி கிறிஸ்து இயேசுவின் மேலே வந்தது. இன்னைக்கு பல இரவுகளிலே சமாதானத்தை இழந்து தூக்கத்தை விழித்து துக்கித்து அழுது கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் இந்த நல்ல நாளிலே சொல்லுகிறார், என் வேலை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற வேலை, உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்கு தான் கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் கல்வாரியிலே மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி மறுபடியும் சமாதானத்தை இந்த பூமியில மாத்திரமல்ல பரலோகத்தில் உங்களை கொண்டு சென்று அந்த சமாதானமான வாழ்க்கை தருவதற்கு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லணும், எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு மேசியா என்கிற கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். என்னுடைய பணம் தராத, என் பிள்ளைகள் தராத, என் வேலை தராத, என் கணவன் தராத, என் மனைவி தராத ஒரு சமாதானத்தை கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து எனக்கு தருகிறார். அந்த சமாதானத்தை எத்தனை பேர் ருசிக்கிறீங்க, அதை அனுபவிக்கிறீங்க? அந்த சமாதானம் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று எத்தனை பேரால பகிரங்கமாக சாட்சி சொல்ல முடியும் என்று இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார். ஒரு இடத்துல போய் சொல்ல, என்னுடைய சமாதானத்தை, மை பீஸ், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானம் உங்களுக்கு வேணுமா? சமாதானம் வேணும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 20 வசனத்தில் சொல்கிறாரு, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடும் அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அந்த சமாதான கிறிஸ்து நம்ம வீட்டில் வந்துட்டார்னா குடும்பத்தில் எல்லா இடங்களிலும் சமாதானம் உண்டாகும். நம்முடைய வேலையிலே சமாதானம் உண்டாகும், நம்முடைய பிரயாணத்தில் சமாதானம் உண்டாகும், நம்முடைய ஜபத்தில் சமாதானம் உண்டாகும், நம்முடைய ஆராதனையில் என்ன உண்டாகும், சமாதானம் உண்டாகும். கரங்களை தட்டி சோதனம் பண்ணுவோம். ஆறாவதாக பிலிப்பியர் 3:20 வசனம், பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து
கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, வார்த்தையை அனுப்பினீர், வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலே கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு சாட்சியாய் பிரியமாய் வாழ்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை இன்னும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.